कृष्ण गोपिका जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய மருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே சம்சுப்த திரௌபதேய க்ஷபனகத தியம் திரௌணி மேத்ய த்வதுக்த்யாஹ தன்முக்தம் பிரம்மமஸ்த்ரம் சமகிருத விஜயோ மௌலி ரத்னம் ச ஜக்ரே உச்சித்யை பாண்டவானம் புனரபி ச விசத் உத்தரா கர்ப்பமஸ்த்ரே ரக்ஷன் அங்குஷ்ட மாத்திர காக்கில ஜடரமகாக சக்கரபாணீர் விபோத்வமும். துரோணருடைய பிள்ளையான அஸ்வத்தாம உபபாண்டவர்களை தான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அழிக்க அவனுடைய சூடாமணிய தலையில இருக்கக்கூடிய கேசத்தோட அறுத்து மானபங்கப்படுத்தி இது அவனுடைய உயிரை வாங்கினதுக்கு சமானம்ன்ற ஒரு நிலைமையை உண்டாக்கி அஸ்வத்தாமாவை துரத்திட்டா. பட்டத்திரி ஸ்லோகத்தை தொடர்றார். உச்சித்தியை பாண்டவானவன் ஒரு மனுஷியன் இன்னொருத்தரிடத்துல வெறுப்பா இருக்கும் போது குருவாயிருப்பா எப்ப அந்த அஸ்வத்தாமாவை பிடிச்சுன்னு வந்தாலும் அவனை விட்டுருக்க கூடாது. ஒன்னு அவனை சிறப்பிடிச்சிருக்கணும் இல்லை உயிரை அழிச்சிருக்கணும். அவன் மகாகர்வத்தோட அகங்காரத்தோட எப்படியாவது பாண்டவ வம்சத்தையே அழிக்கணும்ன்ற ஒரு துடிப்போடு இருக்கக்கூடிய சமயத்தில் அவனை திருப்பி அனுப்பினது தான் தப்பாக போச்சு. போனவனுக்கு வெறி அடங்கலை. என்ன பண்ணா இந்த குலத்தில் இருக்கக்கூடிய யாரையாவது ஒருத்தரை அழிக்கணும்னு தான் சபதம் எடுத்துண்டு அப்போ அந்த சமயத்தில் உத்தரா கர்ப்பமஸ்திரே பாண்டவ வம்சத்தினுடைய அபிமன்யனுடைய பத்தினியான உத்தரை கர்ப்பமாக இருந்தா. அவள் அபிமன்யுவை இழந்தாச்சு. இருந்தாலும் உடன்கட்டை ஏறாம தன்னுடைய சிசுவை காப்பாத்தனமே அப்படின்ற ஒரு தார்மீகமான சிந்தனையோட அந்த குழந்தைய தாங்கின்னு இருக்கா. அஸ்வத்தாமா என்ன பண்ணா இந்த உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை அழிச்சிட்டோன்னா பாண்டவ வம்சம் பின்னாடி விருத்தி ஆகாது வளராது. ஒரே வாரிசு அங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னு அபாண்டவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பேர்லேயே பிரயோகம் பண்ணி உத்தர அப்படியே நிலை குலையிற மாதிரி பண்ணிட்டா அவ கர்ப்பம் கலைஞ்சிரும் போல இருக்கு. என்ன பண்ணுவாவோ யாரை கேட்டும் பிரயோஜனம் இல்லை. திரௌபதி என்ன பண்ணாலோ அதைத்தான் பண்ணாளாம். நேர கிருஷ்ணா இவ்வளவு தூரம் நீ யுத்தம் பண்ணி தேர ஓட்டி தூது போய் எங்களுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்ததுல ஒரு பெரிய பிரபாவம் இல்லை. இந்த வம்சத்தினுடைய வாரிசையே அழிச்சிடுவான் போல இருக்கே அஸ்வத்தாமான்னு பாகி பாகி மகாயோகியம் தேவதேவ ஜகத்பதே ஞான்யம் தொத் அபயம் பஸ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அபித்ரவதி மாமீச சரஸ்தத்தாய சோபிபோ காமம் தகத்து மாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்யதாம். பாகவத ஸ்லோகம் நாராயணியத்தில் இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த பாகவத ஸ்லோகத்துக்கும் தனியான ஒரு பலஸ்ருதியே இருக்கான். எந்த கர்ப்பஸ்திரீகள் இருந்தாலும் அதாவது குழந்தையை தன்னுடைய கருவில் தாங்கி கொண்டு இருந்தால் இந்த ஒரு ஸ்லோகத்தை கேட்கறதுனால அவர்களுக்கு அந்த கர்ப்பத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. சுகப்பிரசவமும் அவர்களுக்கு ஏற்படும்ன்ற ஒரு உயர்ந்த பலன்
இந்த பாகவத ஸ்லோகத்துக்கும் நாராயணிய ஸ்லோகத்துக்கும் அமைஞ்சிருக்கு. அந்த பலனை சொல்கிறதுக்கு காரணமே உத்தரை நம்பிக்கையோட சுவாமியை நோக்கி நீதான் என்னை காப்பாத்தணும்னு கையை கூப்பி என்னுடைய கர்ப்பத்தை ரட்சிக்கணும்னு சொன்ன உடனே குருவாயிரப்பா நீ ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன்ற ஒரு பரிணாமத்தில் இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்ந்துருக்கார். தொடரட்டும், அதற்குள்ளே நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிங்கப்பெருமாள் கோயிலிலிருந்து உரகடம் செல்லும் சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கக்கூடியது கொளத்தூர் என்னும் கிராமம். இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆமோதவல்லி நாயிக்கா சமேத திருநாராயண பெருமாள் திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக இதோ நாம் ஊருக்குள் நுழைந்து கோயிலை அடைந்து விட்டோம். 800 வருடங்களுக்கு மேல் பழமையான கோயிலாக தலவரலாறானது கூறுகின்றது. சிறிய முகப்பு, இருபுறமும் கருடன் நம்மை வரவேற்க, நடுவிலே முகப்பில் திருநாராயண பெருமாள், ஒருபுறம் ஸ்ரீதேவியும் மற்றொரு புறம் பூமாதேவியும் நின்ற திருக்கோலத்திலே மூவரும் காட்சியளிக்கின்றனர். பகவான் சங்கு சக்கரம் அபய கடி ஹஸ்தத்தோடு சுதாவடிவத்திலே நம்மை வரவேற்க தரிசித்து இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். பலிபீடத்தை கடக்கின்றோம். பலிபீடத்திலேயும் திருமன் சங்கு சக்கரம் பளிச்சிட அருகிலே கொடிக்கம்பம், நின்று உயர்ந்த கருடனே கொடிக்கம்பமாக மற்ற வைணவ ஆலயங்களிலே எழுந்தருளியிருப்பது போல இங்கும் ஜ்வதஸ்தம்பமாக காட்சி அளிக்க வணங்க வேண்டிய அந்த இடத்திலே நாம் வணங்குகின்றோம். கொடிக்கம்பத்தை கடந்தோமே ஆனால் கொடியாக இருந்த கருடன் இங்கு தனி சன்னதியாக நின்ற திருக்கோலத்திலே கையை குவித்து கொண்டு அழகான பீடத்தின் மேல் தன்னுடைய திருவடி தரிசனத்தையும் அளித்து கொண்டு நம்முடைய சர்வ தோஷங்களையும் நீக்குபவராக காட்சியளிக்கின்றார். கருடனை தரிசித்த நாம் கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இங்கு நமக்கு அழகான நவநீத கண்ணனுடைய திவ்ய தரிசனம். ஆம், அர்ச்சாவதார மூர்த்தியாக பிராச்சீனமான ஒரு விக்கிரகமாக வெண்ணைக்கு ஆடும் பிள்ளையாக தரிசனத்தை அளிக்கின்றார். சௌந்தரியமான திருமுகம், திறந்த பத்மநேத்திரம், மந்தகாசம், திலகம், இயற்கையாகவே விக்கிரகத்திலே அமைந்திருக்கக்கூடிய பலவிதமான ஆபரணங்கள் என்று பால்வடியும் முகம் கொள்ளை கொள்ள கண்ணனுடைய திவ்ய தரிசனம் வீட்டிலிருந்தவாறே நம்முடைய பாபங்களை போக்குகின்றது. யசோதை பிராட்டியால் அழகாக நடுவிலே திருமுடியில் கட்டப்பட்ட கொண்டையினுடைய தரிசனம், இடது திருக்கரம், தத்னா நிபந்த முகரேன நிபத்த தாளம், நாதசிய நந்தபவனே நவநீத நாட்டியம் என்று அபிநயம் பிடித்து வெண்ணைக்காக ஆடும் நவநீத நர்த்தன பாவம், வலது திருக்கரத்திலே வெண்ணை ஏந்தும் நவநீத ஹஸ்தம், தாமரை தண்டின் மேல் திருவிரல்களை கூட தரிசனம் அளித்து கொண்டு தாங்கி இருக்கக்கூடிய வலது திருவடியினுடைய தரிசனம், இடது திருவடி கால் சலங்கைகளோடு பீடத்தின் மேல் தாங்கி இருக்க இரு திருவடிகளையும் தரிசித்த நாம் நீலப்பட்டுடுத்தி திருவடி, இருமாமருதம் இருத்த திருமார்பு, திருமுகம், திருமுடி, திருஹஸ்தம் என நவநீத கண்ணனை பற்பல கோணங்களிலே நாம் ஆனந்தமாக தரிசித்து அருகிலே எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். நின்ற திருக்கோலத்திலே இவள் கோதை என்ற அடையாளம் காட்டக்கூடிய கொண்டையானது பளிச்சிட, தாமரை போன்ற தன்னுடைய அழகான கண்களோடு திலகத்தை தான் சார்த்தி கொண்டு தன்னுடைய ஒரு திவ்ய ஹஸ்தத்திலேயும் உயர்ந்த தாமரை பூவை கையிலே வைத்து கொண்டு கண்ணனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுங்கள், உங்களுடைய பாபங்களெல்லாம் நெருப்பிலிட்ட பஞ்சு போல உங்களை விட்டு விலகும் என்று நாம சங்கீர்த்தன மார்க்கத்தை நமக்கு உபதேசித்து கொண்டு மஞ்சள் பட்டுடுத்தி பூமாலையுடன் காட்சியளிக்கக்கூடிய உயர்ந்த ஆண்டாள் நாச்சியார் நவநீத கண்ணன் இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு 86வது தசகத்தின் 10வது ஸ்லோகத்தை உத்தரையினுடைய கர்ப்பத்தை கண்ணன் காப்பாற்றக்கூடிய பரிணாமமாக பட்டத்திரி தொடரக்கூடிய விஷயத்தை கேட்க துவங்கிவிட்டோம். உச்சித்யை பாண்டவானம் புனரபித விசத் உத்தரா கர்ப்பமஸ்திரே. குருவாயிரப்பா, எப்படியாவது அந்த கர்ப்பத்தை காப்பாற்றணும்னு தீர்மானம் பண்ண. என்ன பண்ண? உடனே உன்னுடைய சக்கராயுதத்தை கையில் எடுத்துண்ட, சக்கராயுதத்தோட சின்ன ரூபத்தை எடுத்துண்டு ரக்ஷங்குஷ்ட மாத்திரகாம், ரக்ஷன் தான் என்ன காப்பாற்றிட்ட, அந்த உத்தரையினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவனி காப்பாற்றிட்ட,
காப்பாத்துறது அவ்வளவு சுலபமான காரியமா? ஒரு சின்ன கட்டவரல் அளவு உன்னுடைய உருவத்தை மாத்திண்டு சுதர்சனாழ்வான மத்தரம் அனுப்பல, நீயே அந்த சக்கரத்தோட உத்தரையினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் சக்கரபாணேர் விபோத்வம், சக்கரபாணி அப்படின்ற ஒரு பேரை உனக்கு நீயே ஏற்படுத்தி கொண்டு அந்த பாண்டவ வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நீ காப்பாற்றிட்டு வெளியில் வந்துட்ட. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, தான் பிறக்கும் போது பகவானான உன்னுடைய ஒரு தீக்ஷண்யம், உன் கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் வேற அதில் தீக்ஷண்யத்தை கொடுத்துருக்கு. சாதாரணமாக திருமலை முதலிய க்ஷேத்திரங்களில் நீ கண்ணை திறந்துட்டு எங்களை பார்த்தாலே தாங்க மாட்டோம்னு தானே ஒரு வாரத்துக்கு திருமன் காப்பையே போட்டு அந்த நேத்திரத்தை மறைச்சி வைக்கிறா, அப்போ அந்த சிசு எப்படி தாங்கியிருக்கோம்? அதனால் என்னாச்சு, அந்த உத்தரைக்கு குழந்தை பிறக்கும் போதே ஒரு கறிக்கட்டையாக பிறந்துதான். உத்தரை பார்த்தா இதை விட இந்த குழந்தைய கர்ப்பத்திலேயே கண்ணாணி அழிச்சிருக்கலாமே, இது கறிக்கட்டையாக பிறந்திருக்கேன், இந்த கறிக்கட்டையை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? என்ன கிருஷ்ணன் சொன்னான், கவலையே பட வேண்டாம்னு தன்னுடைய வலது திருவடியை தூக்கி அந்த கறிக்கட்டையான பிறந்த சிசு பேரில் வச்சார். குருவாயிரப்பா, உன்னுடைய பாதம் பட்ட உடனே அது குழந்தையாக மாறிடுத்து, விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டதுனால அந்த குழந்தைக்கு விஷ்ணுராதன் பெயரை வச்சாளாம். அந்த குழந்தைக்கு பின்னாடி பரீட்சித்து அப்படின்ற பேர் தான் நிரந்தரமாச்சு. ஏன் பரீட்சித்துன்னு பேர் வந்ததுன்னா, இது பிறந்த உடனே கண்ணை சொல்ட்டி சொல்ட்டி எதிர இருக்கிறவாளை பார்த்துதான். ஏன் பார்த்ததுன்னா, நாம் கர்ப்பத்தில் இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் ஒரு குட்டியாக சக்கரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்மளை காப்பாற்றிட்டே அவர் இங்கே வெளியில் எங்கே இருக்காருன்னு பார்த்து சக்கரபாணேர் விபோத்வம், குருவாயிரப்பா நீ அந்த சக்கரத்தை கையில் வச்சுட்டு இருக்கிறத பார்த்து அந்த குழந்தை சிரிச்சுதான். கண்ணன் சொன்னாராம், உலகத்தையே பரீட்சை பண்ணி பார்க்குறவன்னா, ஆனால் இந்த குழந்தை பிறந்த உடனே நான் எங்கே இருக்கேன்னு பரீட்சை பண்ணி பார்த்ததுனால இவனுக்கு பரீட்சித்து அப்படின்ற ஒரு பேர் நிலைக்கட்டும்னு நீயே நாமகரணம் பண்ணையாமேன்னு குழந்தையை காப்பாற்றிய உயர்ந்த ஸ்லோகத்தோடும் இதை கேட்பவர்களுக்குண்டான பலஸ்ருதியோடும் பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்துருக்கார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் குளத்தூரிலே இப்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய திருநாராயண பெருமாள் திருக்கோயிலில் உற்சவமூர்த்தியாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய கௌதுகர் சம்பத்குமார் சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.